வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைதா ரவா பிஸ்கட் செய்யலாங்க, ரொம்ப சிம்பிளுங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ மைதா சேர்த்திக்கலாங்க, ரவையும் போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் சால்ட்டுங்க, கால் ஸ்பூன் சோடா உப்புங்க, போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க, நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. நல்லா பிசைஞ்சாச்சுங்க, 10 நிமிஷம் ஊற விடலாங்க. ரவா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இன்னொரு கால் கப்பு வந்து மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க, ரெண்டாக பிரித்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க. மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாங்க. சும்மா லைட்டாக அப்படியே அமுத்த மாதிரி அப்படி தேய்ங்க. ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் வேணுங்க, அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாங்க. லைட்டாக தேய்ச்சா போதுங்க, அமுத்தி தேய்ச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிக்கலாங்க. அப்படியே வெட்டும் போது லைட்டாக அப்படியே தள்ளிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கணுங்க, போட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்குதுங்க. இப்படியே நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க, எடுத்துக்கலாங்க.
எடுத்துக்கலாங்க. நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. எப்படி சவுண்ட் கேட்குறீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.